வணக்கம் திரு பாரிசாலன். தமிழ் சமூகம் தூக்கி கொண்டாடிய ஒரு நடிகர் ராதா ரவி. சமீபத்தில் திரு ராதா ரவி ஒரு மேடையில் பேசிய போது, அதாவது ஒரு தெலுங்கு சமூக மாநாடு ஒரு கூட்டம் மாதிரி தெரியுது, அந்த கூட்டத்தில் அவர் பேசுறாரு, தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் இல்லாமல் ஆட்சி அமைக்கவே முடியாது, ஒரு மந்திரி சபை அமைக்கணும்னா கூட தெலுங்கர்கள் தேவைப்படுது, நாங்கள் இல்லாமல் தமிழ்நாட்டை ஒன்றுமே கிடையாது அப்படின்றாரு. தமிழ் தமிழர் அப்படின்னு சொல்றதே வீண்றாரு, நான் தமிழன் சொல்றதே நான் வீணா நினைக்கிறாரு, ஒரு வீண் வாதமா நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்றாரு. அவருடைய வாதத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க? அவருடைய வாதத்தை இரண்டு விதமா நான் பிரிக்கிறேன். முதல்ல வந்து தன்னை வந்து ஒரு தெலுங்கர் என்று வெளிப்படையாக அடையாளப்படுத்திக் கொள்ளுதல், அது பாராட்டுக்குரியது. எந்த ஒரு தேசிய இன மக்களும் தான் சொந்த தாய்மொழியை வந்து வெளிப்படுத்திக் கொள்வது வந்து பாராட்டுக்குரியது. அதை வந்து அவர் வெளிப்படுத்துறதுல எங்களுக்கு எந்தவித முரணும் கிடையாது. அவர் கண்டிப்பாக நான் தான் ஒரு தெலுங்கர் அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்திக்கலாம், பொதுத்தளத்தில் பதிவு பண்ணலாம், தப்பு கிடையாது. அதை பதிவு பண்ணி கொண்டே தமிழகத்தில் அவர் வாழலாம், அவருக்கான அரசியல் சார்ந்த விஷயங்களை பேசலாம், இதெல்லாம் யாரும் நம்ம மறுக்கல. ஆனா அவருடைய இரண்டாவது தரப்பான வாதங்கள் என்ன இருக்குன்னா, இந்த தெலுங்கர்கள் இல்லாமல் தமிழ்நாடு முன்னேறி இருக்காதுங்கிற ஒரு சொல்லாடலை வைக்கிறார். அதற்கு அவர் வைக்கக்கூடியது வந்து கோவையில வந்து நாங்க தான் வந்து பெரிய அளவு இருக்கிறோம். கோவையில நீங்க பெரிய அளவு இருக்கிறீங்கன்னா ஜனத்தொகையில் பெரிய அளவு இருக்கீங்களா? கிடையாது. பொருளாதாரத்துல பெரிய அளவுக்கு இருக்கீங்க. இந்த பொருளாதாரம் எங்கிருந்து எடுத்துட்டு வரப்பட்டது? இந்த கேள்விதான் நம்ம முன்னவிக்கிறது. ஏன்னா தெலுங்கர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணுக்குள்ள வந்து குறைந்தது 300-500 ஆண்டுகள் ஆகுது. இந்த 300-500 ஆண்டுகளுக்குள்ள ஒரு சிறுபான்மை சமூகம் தமிழகத்துடைய பெரும்பான்மை நிலங்களையும் எங்க நாங்கள் இல்லாமல் இங்கே அரசியலே தமிழர்களால் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு ஆதிக்கத்தையும் எந்த அடிப்படையில் யார் மூலம் எந்த தொண்டு செய்து நீங்கள் பெற்றீர்கள்? சரி, அப்போ இது முழுக்க முழுக்க வந்து தமிழர்களை அடித்து ஒடுக்கி கைப்பற்றி கொண்ட நிலங்கள், அந்த நிலங்களின் மூலமாக வரக்கூடிய வருவாய், அப்புறம் ஜமீன்தாரர்களாக இருந்த காலகட்டத்தில் இப்போ 1000 கணக்கில் 2000 கணக்கில் வச்சிருந்த நிலங்கள், அதெல்லாம் அவர்கள் சொந்தங்களுக்குள்ளே எழுதி கொடுத்து கொண்டு அது தமிழர்களுடைய நிலங்களை அபகரித்து வைத்த சொத்து. இல்லை, அதுக்கு தான் அவர் என்னன்றார், திராவிட நாடு இது, திராவிடர்கள் இது, திராவிடங்கிறத அடுத்த விமர்சிப்போம். இருங்க, நான் என்ன சொல்லிடுறேன்னா, தெலுங்கர்கள் இங்கே வந்தக்கூடிய தெலுங்கர்கள் தமிழர்களுடைய நிலங்களை அபகரித்து கொண்டு அதை அவர்களோட சொத்தாக மாற்றிக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை அடிமைகளாக வைத்துக்கொண்டு அதன் மூலியமாக வருமானத்தை ஈட்டிக்கொண்டு ஒரு 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 இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு திருட்டுத்தனம். இந்த திருட்டுத்தனத்தை செய்து கொண்டு இந்த நாங்கள் இன்னும் அரசியலே செய்ய முடியாது. இன்னைக்கு தமிழகத்தில் தெலுங்கர்களுடைய ஜனத்தொகை சாதி வாரியாட இடஒதுக்கீடு எடுத்திருக்கிறாங்க. அதில் என்னென்ன சாதிகள் தெலுங்கு சாதிகளோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6-7% தாண்டி தெலுங்கர்கள் அல்ல. புரியுதுங்களா? இல்லை, ரொம்ப இந்த ஜெனியூனான தெலுங்கு கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்கிற நாயுடு, ரெட்டி, இந்த மாதிரியான 24 தெலுங்கு செட்டியார்கள், இவங்க எல்லாத்தையும் உள்ளடக்கி வரக்கூடிய ஜனத்தொகை என்பது 4% தாண்டவில்லை தமிழகத்தில். புரியுதுங்களா? மக்கள் தொகை விகிதாச்சாரத்தில் அப்போ இந்த 4% மட்டுமே வாழக்கூடிய இந்த ஆதிக்கம், மித்த தெலுங்கர்கள் இப்போ அறந்தெதிர்களும் அவங்களும் ஆதிக்க சமூகம் கிடையாது. இப்போ அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெலுங்கர்கள் தான் என்றாலும் அவர்கள் ஆதிக்கம் செய்வதில்லை, அவர்கள் அவங்கள நம்ம சொல்லலைங்க. இந்த ஆதிக்க தெலுங்கர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நிலவுடைமையாளர்கள் இவர்கள் வந்து வெறும் 3-4% தான் இருக்கிறார்கள். இந்த 3-4% இருக்கிறவங்க நாங்கள் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய முடியாது, தமிழ்நாட்டில் நாங்கள் அரசியலை தீர்மானிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சு, இது நீங்கள் எப்படி பொருத்தி பார்க்கணும் என்றால், இன்னைக்கு கர்நாடகத்தில் 1.5 கோடிக்கு மேலே தமிழர்கள் இருக்கிறாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா 50 லட்சத்துக்கு மேலே தமிழர்கள் வாழ்றாங்க. ஆந்திராவிலையும் 50 லட்சத்துக்கு மேலே தமிழர்கள் வாழ்றாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஏதோ ஒரு காலகட்டத்தில் எடுத்த கணக்கு, இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியல. அப்போ இவ்வளோ பேர் வாழக்கூடிய அந்த பகுதிகளில் ஒரு தமிழர் எங்களுக்கான அரசியல் அதிகாரம் வேண்டும் அப்படின்னு பேசினாவே அது ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளாகப்படும். அவ்வாறு பேசியவரை அந்த மண்ணை விட்டு அவர்கள் அடித்து விரட்டி விடுவார்கள். இதுதான் நிதர்சனமான ஒரு விஷயம். சரி, ஆனால் அங்கே இருந்துட்டு ஒரு தமிழர் வந்து, நாங்கள் இல்லாமல் கன்னடர்களால் ஆட்சி செய்ய முடியாது, எங்களை மீறி கன்னடர்களால் இங்கே ஒன்றும் செஞ்சிட முடியாது, கன்னடன் என்று பேசிக்கொள்வதெல்லாம் வீண், நான் ஒரு தூய தமிழன் என்று பேசுவதுதான் சிறந்ததுன்னு அங்கே கர்நாடகாவில் வாழக்கூடிய ஒரு தமிழர் பேசினார்னா அவரை அங்கே அடித்து கொள்ள கூட தயங்க மாட்டார்கள் கன்னடர்கள். சரி, புரியுதுங்களா? இதே தான் கேரளாலையும் இதே தான் வந்து ஆந்திராலையும். இதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் வேணால் முயற்சி செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், போய் முயற்சி செஞ்சு பார்த்துக்க சொல்லுங்கள். திராவிட இயக்கத்திலலாம் அப்படிலாம் இல்லைன்னா போய் பேச சொல்லுங்கள், போய் பேசி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம், நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தில் ஒரு தெலுங்கர், அவரை வந்து நம்ம ஒன்றும் பெரிய அளவுக்கு விமர்சிக்க தேவையில்லை. இந்த மாதிரியான ஒரு கருத்தை எப்படி வெளிப்படுத்த முடிகிறது? இங்கே இங்கே இணைந்து வாழக்கூடிய தன்மையில் இருக்கும்போது நமக்கு பிரச்சனை இல்லை. தெலுங்கர்கள் தமிழர்களோடு இணைந்து வாழ்கிறோம், தமிழர்களும் நாங்களும் ஒன்றாக இந்த மண்ணை முன்னேற்றினோம், இதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. தெலுங்கர்கள் இல்லைன்னா தமிழ்நாடு முன்னேறி இருக்காதுங்கிற பேச்சு வந்து அது ஒரு அருவறுக்கத்தக்க பேச்சு, அது ஒரு சாதிய பின்புலம் கொண்ட ஒரு பேச்சு. கடந்த காலங்கள் அதிகார மையத்துல நாங்க தான் இருந்துட்டு இருக்கோம், அதுக்கான உதாரணத்தை மேற்கோள் காட்டி தான் அவர் பேசுறாரு. அதுதாங்க, அதுவே தான் தப்புங்கிற. நீங்க என்னன்றீங்க, ஒரு சிறிய எண்ணிக்கை கம்யூனிட்டிஸ் தான் இவங்க 4% தான் இருக்காங்க அப்படின்றீங்க. ஆனா பெரும்பான்மை சமூகமா இங்க வந்து உருவாகி அவங்கதான் அதிகார மையத்துக்கு வர்ற அளவுக்கு
நாங்க மாறி இருக்கும் பாருங்கன்றாங்க. அது மாறி இருக்குன்னா அதான் திராவிடம். நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, திராவிடம்ங்கிற அந்த அரசியல் அதை தான் நீங்க சாதிச்சிருக்கு. சரி, புரியுதுங்களா? தமிழர்கள் எல்லாத்தையும் சாதிகவாதிகளாகவும் தமிழர்களோட சாதிகள் எல்லாத்தையும் ஒழிக்கக்கூடிய திராவிடர்களாக இருந்து தமிழை காப்பாற்றுகிறோம், தமிழ்நாட்டை மேம்படுத்துகிறோம்ன்றாங்க அவங்க. அப்படிலாம் இல்லைங்க. அப்ப எங்க கேரளா இன்னைக்கு மேம்படாம போயிருச்சா, ஆந்திரா மேம்படாம போயிருச்சா, கர்நாடகா மேம்படாம போயிருச்சா, உத்தரப்பிரதேசம் மேம்படாம போயிருச்சா? அவன் நாட்டுக்கு அவன் தான் 95% இருக்க தமிழன் செய்யாதது, இந்த 5% இருக்க தெலுங்கர்கள் செஞ்சாங்கன்னு சொல்றது வந்து கேட்கறக்கே நகைப்புகளா இருக்கு. அப்ப இது என்னன்னா, தங்களை வந்து ஊதி பெருசாக்கிக் கொள்ளுங்க. நான் என்ன என்னுடைய கேள்வி என்னன்னா, நாங்க மந்திரி சபையே அமைக்க முடியாது அப்படின்ற ஒரு போக்கிட்டனம். இப்ப நான் தான் சொல்றேன்ல, தெலுங்கர்கள் தங்களோட அடையாளங்களை மறைத்து கொண்டு திராவிடர்களா ஏன் தெலுங்குன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்க சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்றாருல, அவங்க ஃபுல்லா தெலுங்கு வேட்பாளர்கள் தானே, அந்த தெலுங்கு வேட்பாளர்கள் நாங்களாம் தெலுங்கர்கள், தமிழர்களை ஆள பிறந்தவர்கள், போய் பேசி ஓட்டு கேட்க சொல்லுங்க. சிறப்பால் அடிப்பான் மக்கள், தமிழக மக்கள். அவனை வந்து தெரியல, அவன் தமிழனா தெலுங்குனா தெரியல. ஏன்னா நீ தான் சாதி ஒழிக்கிறேங்கிற பேர குலப்பட்டம் குடிப்பட்டம் எதையுமே எல்லாத்தையும் திராவிடம்னு வந்து ஒழிச்சுக்கிட்ட. இப்படி எல்லாத்தையும் ஒழிச்சு உனக்கு எப்படி தெலுங்குன்னு தெரியுது? இதே இந்த தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொல்லி தமிழர்கள் பேசும்பொழுது, தமிழ் தேசியவாதிகள் அந்த கருத்தை முன்வைக்கும் பொழுது, தமிழர் என்பது எப்படி, எந்த மல பரிசோதனை செய்தீர்கள், எந்த மூத்திர பரிசோதனை செய்தீர்கள், இந்த மாதிரி எச்சக்கலத்தனமா பதிவுகளை தொடர்ந்து திராவிட இயக்கம் கேட்டுட்டு இருக்குது. அப்ப இந்த தெலுங்கர்களுக்கு எந்த மூத்திர பரிசோதனை செய்தார்கள், எந்த மல பரிசோதனை செய்தார்கள்? ஒரு கேள்வி வருது இல்ல. ஒருத்தர் தன்னை தெலுங்கர்னு சொல்லிக்கும் பொழுது திராவிட இயக்கங்கள் ஏன் வாய் மூடிட்டு மௌனிக்கிறீங்க? தமிழர்னு சொல்லும் போது மட்டும் அவங்க சாதி வந்துருது. இல்ல, கடுமையான எதிர்ப்பு அவங்களும் காட்டியிருக்காங்க. நீங்க சொல்ற யாரு தலைவர்கள், எந்தெந்த தலைவர்கள் காட்டியிருக்காங்க கடுமையான எதிர்ப்பு? திராவிட இயக்கத்துல எந்தெந்த தலைவர்கள் காட்டியிருக்காங்க சொல்லுங்க. இல்ல, திராவிட இயக்கத்தை நேசிக்கக்கூடிய நிறைய ரைட்டர்ஸ் வந்து அத வந்து இந்த ஃபேக் அக்கவுண்ட்ல நான் பேசல. நான் எந்தெந்த தலைவர்கள் ஒவ்வொருத்தங்க இயக்கம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க, அவங்க எங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எங்க வந்திருக்குது? அதிகாரப்பூர்வமா ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்களா இத பத்தி, இந்த சம்பவத்தை பத்தி ஏதாவது வாய் தரக்கறாங்களா? ஏன் அந்த மௌனம்? அதாவது தொடர்ந்து நீங்க யாரை எதிர்க்கிறீங்களோ அவங்களேதான், அதாவது நம்ம தமிழர்கள் யாரை எதிர்க்கிறோமோ அவங்களதான் அவங்களும் எதிர்க்கிறாங்க. திராவிடர்கள் நீங்க உங்க பார்வையில திராவிடர்களை தனித்துதான் பாக்குறீங்க. ஆரிய பார்ப்பனியும் அங்கே உள்ள வந்துடக்கூடாதுன்னு. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், ஜல்லிக்கட்டு போராட்டம் பார்த்துக்கோங்க. திரு எச் ராஜாவை நீங்கள் தமிழராக ஏற்பீங்களா? இல்லைங்க, அவர் தமிழர் இல்லையே. நீங்கள் தமிழராக ஏற்க மாட்டீங்க. அவர் தமிழர், ஜல்லிக்கட்டு நடக்கிற அந்த போராட்டம் நடக்கிற சமயத்தில் நான் தமிழர், என்னுடைய மாடு போகும் பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார் பார்த்தீங்களா? நான் கேட்கறது என்னன்னா, இப்போ எச் ராஜா தன்னை தமிழர் என்று சொல்லிக்கொள்வதோ, ரஜினி தன்னை தமிழர் என்று சொல்லிக்கொள்வதோ, அவங்க அவங்களுடைய புரிதலில் என்னமோனு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தமிழர் என்றால் என்ன என்றே தெரியாதவர்கள். புரியுதுங்களா? ஹெச் ராஜாட்ட போய் நீங்கள் தமிழர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் யாரெல்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு கோலம் போட்டுக்கிட்டு யார் யாரெல்லாம் வந்துட்டு சாமிக்கு பூஜை பண்ணுறாரோ, சமஸ்கிருதத்தில் பூஜை பண்ணுறாங்களோ அவங்களாம் தமிழர் பாரு. எங்களுக்கு அப்படிலாம் இல்லை. தமிழ் குடியில் பிறந்தவர்கள் தமிழர்கள். தமிழ் குடிகள் வரையறை இருக்கு. எந்தெந்த தமிழ் குடின்னா என்னன்னா, எந்தெந்த சமூகங்கள்லாம் இந்த தமிழர்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் பண்பாட்டிற்காகவும் வளர்ச்சிக்காகவும் தொழில் ரீதியாகவும் படையில் போய் இப்போ பலியானவர்கள், இவர்கள் எல்லாமே தமிழர்கள். தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக, தன் இனத்திற்காக போனவன். இந்த குடிகள்லாம் இருக்கு வரலாறுல. இந்த குடிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து தான் அது தமிழ் இனம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். புரியுங்களா? இதுதான் எங்களுடைய புரிதல். இதுதான் தமிழ் தேசியவாதிகளோட புரிதலா இருக்கு. இது தமிழ் வந்து இனம். தமிழர்ங்கிற மொழி சார்ந்தது மட்டும் நாங்க பாக்கல, இது ஒரு இனம் சார்ந்தது. இந்த இனத்துடைய அடையாளமாக இந்த மொழி இருக்குது, அவ்வளவுதான். புரியுதுங்களா? இந்த அடிப்படையில் நம்ம பாக்குறோமே ஒழிய, இவர்களை போன்ற ஆளாளுக்கு ஒரு தமிழருக்கு ஒரு வரையறை வைத்துக்கொண்டு, சில பேர் என்ன சொல்லலாம், ஒரு வருடத்தை வரையறை வைத்துக்கொண்டு அவர்கள் எல்லாம் தமிழர் இருப்பாங்க. புரியுதுங்களா? இது இதெல்லாம் நாங்க சொல்லல. நாங்கள் குடியின் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில் தான் ஒரு இனம் என்பது ஒரு பிறப்பின் அடிப்படையில் வரக்கூடியதுங்க. சரி, காங்கேயம் காலைங்கிறது வந்து எந்தெந்த காலையெல்லாம் காங்கேயத்துல மேயுதோ அதெல்லாம் காங்கேயம் காலையா? எந்தெந்த காலையெல்லாம் காங்கேயத்துல பிறக்குதோ அது காங்கேயம் காலையா? காங்கேயம் காலையா இருக்கக்கூடிய அம்மாவுக்கும் காங்கேயம் பசுவா இருக்கக்கூடிய அம்மாவுக்கும் பிறக்கிறதான காங்கேயம் காலை? அதுதானே சுத்தமான காங்கேயம் காலை? சரி, இப்ப நீங்க காங்கேயம் காங்கேயத்தில் மேய்ந்த காலை தாங்க இது, அதனால இது காங்கேயம் காலை. காங்கேயத்துல தாங்க இது வாழ்நாள் முழுக்க வாழ்ந்தது, இதனால காங்கேயம் காலைன்னு சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டையும் காப்பாற்ற நாங்க தான் முதல்ல நிக்கிறோம். நாங்க திராவிடர்கள் அடையாளங்க. எங்க நின்னாங்க சொல்லுங்க அப்போ? மாணவர் போராட்டத்தை வந்து தங்களுடைய போராட்டமாக திரித்து கொண்டார்கள். கேரளால காங்கிரஸ் நடத்துற போராட்டத்தை தங்களோட போராட்டமா திரித்து கொண்டார்கள். திராவிடம் இதுதான் சொல்றது செய்யுது. இப்ப கீழடி வந்து அகழ்வாய்வு செஞ்சு தமிழர்கள் எத்தனையோ பேர் அதுக்கு மீம்ஸ் போட்டு பிரச்சாரம் பண்ணி எத்தனையோ பேர் தொடர்ந்து பேசினதெல்லாம் அங்க பதில் இல்லையா? யாரோ ஒரு திராவிடர் அங்க போயிட்டு அதுவும் அவர் என்ன சொல்றாரு, திராவிட கலாச்சாரம் உடனே அதை வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த செயல்பாடு தான் தொடர்ந்து இவங்க செய்யறாங்க. சரி, அப்ப இவங்க நான் என்ன சொல்றேன்னா, தமிழர்களுடைய அடையாளங்களை திராவிடம் திருடிக்கொண்டே இருக்கிறது காலகாலத்துக்கும். நீங்க இன்னைக்குமே திராவிடர்னா யாருன்னு எந்த திராவிட தலைவர்களும் கேளுங்க, என்ன பதில் வருது அவங்க கிட்ட? எந்த இடத்தில் திராவிடம் என்பதற்கு இந்த பகுதியை சார்ந்த பழங்குடி மக்களை குறிப்பதற்கு திராவிடம் என்ற அந்த வார்த்தை எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு? எந்த இடத்துல? ஒரு இடத்த எடுத்து காட்ட சொல்லுங்க, நீங்க வரலாறுல.